வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் சைட்லேருந்து பல்சர் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் வந்து தந்துட்டுருக்காங்க இந்த 2021க்கு. அதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பஜாஜை பார்த்தினா அதில் வந்து ஒரு டாப் செல்லிங் மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் சீரிஸ் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் செல்லிங் அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து அந்த பல்சர் சீரிஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2021 அப்டேட் வந்து எல்லா மாடலுக்கும் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு NS200 பார்ப்போம். இது வந்து மேஜர் அப்டேட் வந்து எதுவுமே வந்து அவங்க NS200 வந்து தரல. ஒரு டுவெல் சேனல் எபிஸ் கொடுத்துருக்கலாம், பட் எதுவுமே வந்து தரல. அவங்க வந்து கலர் அப்டேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேமுக்கும் அப்புறம் அலாய்வில்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைனும் டிசைன் சொல்லணும்னா இந்த கலர் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. அதனாலே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு சொல்லணும். NS200 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. இது நான் இந்த கலர் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அந்த கலர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் NS200 கலர் அப்டேட்டை பற்றி. உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் கமெண்ட் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி இந்த கலர் வந்து பிடிக்கல, பழைய கலர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வாங்கிறது வந்து ரெடியாக இருக்குன்ற மாதிரி. பட் இப்போதைக்கு பஜாஜ் சைட்லேருந்து அந்த ஓல்டு கலர் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் அந்த ஓல்டு கலர் வர மாதிரி கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா NS160லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கலர் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வேறு எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இல்லை, வெறும் அலாய் வீல்லையும் அப்புறம் அந்த பெரிமீட்டர் ஃப்ரேமில் அப்புறம் ஸ்டிக்கரிங்கில் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒயிட் கலர் ஃபினிஷாக கொடுத்தாங்க, அதுவும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் NS200க்கும் RS200க்கும் ஒரே டைமில் தான் அந்த கலர் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. RS-க்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த கலர் அப்டேட்டில் வந்து கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை தான் சொல்லணும். ஓல்டு கலருக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. எனக்கு குறிப்பிட்ட இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்சர் சீரீஸில் ஒரு டாப் செல்லிங் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 சீரீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 150 வாங்கிறதுக்கு வந்து அலமோதிட்டு தான் இருக்காங்க. பல்சரில் பார்த்தீங்கன்னா இந்த 150 வந்து ஏகப்பட்ட அப்டேட் வந்து தருவாங்க, ட்வின் டிஸ்க் நியான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் அப்டேட்டும் வந்து தருவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஒரு கலர் அப்டேட் வந்து விட்ருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா NSRS அதில் கொடுத்த மாதிரியே தான் ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் வந்து இந்த 150 சீரீஸ்க்கும் வந்து அவங்க தர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை அலாய்வில் தரல. இது என்னன்னு தெரில, பஜாஜுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே இந்த ஒயிட் கலர் மேலே வந்து ஒரு பிரிய வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கலர் அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 150 சீரீஸ்க்கு வந்து வேறு ஏதாவது மாதிரி கலர் அப்டேட் கொடுத்துருக்கலாமா, இல்லை ஓல்டு கலரே நல்லாயிருக்குமா? அதை பற்றி நீங்கள் வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பல்சர் சீரீஸில் ஒரு டாப் செல்லிங் பைக், அப்புறம் ஓரளவு பவர்ஃபுல் மிஷினாக ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கி அந்த டாப்பில் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதையும் பஜாஜ் வந்து விட்டு வைக்கலை. இதுக்கும் ஃபேன் பேஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இருந்தாலும் இதையும் நாங்கள் ஏன் விட்டு வைக்கணுன்றதுக்காக இதுக்கும் அந்த கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃபினிஷ் வந்து தராங்க. எங்கே பார்த்தாலும் ஒயிட் 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 ஒயிட்டுன்ற மாதிரி வந்து பஜாஜ் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒயிட் கலர் ஃபினிஷை வந்து திணிக்கிறாங்க. என்னன்னு தெரில, திடீர்னு பஜாஜுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் மேலே வந்த பிரியத்தை பற்றி என்னென்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. சுத்தமாக பிடிக்கலன்னா சொல்லணும், இதுலேயும் அந்த ஒயிட் கலர் ஃபினிஷை கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லை ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெட்ரோல் வச்சு உங்களால் எவ்வளோ ரேஞ்ச் வந்து கவர் பண்ண முடியும், இது மாதிரி சில டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா NS125 இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து லான்ச் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதை அந்த ஒயிட் கலர் வந்து எப்படி வந்து பஜாஜ்லேருந்து மறந்துட்டாங்களா, இல்லை ஃபேன் பேஸ் வந்து கதர்ன குமுறல் இதெல்லாம் கேட்டு சரி இந்த ஒயிட் கலர் வேணாம் இந்த ஓல்டு கலர்லேயே கண்டினியூ பண்ணலான்னு இதை கொடுத்தாங்களா என்னென்னு தெரில. பஜாஜ் வந்து இதை எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில அந்த ஒயிட் கலர் ஃபினிஷ் கொடுக்காமல். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ தெரியணும் மறக்காமல் மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். அப்புறம் இந்த பல்சர் சீரிஸை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் எல்லாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ வந்து மேக் பண்ணலாம்.
பஜாஜ் வந்து சில நாட்களாகவே இந்த சொதப்பல் வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பைக் வந்து பழைய மாதிரியே அந்த சேல்ஸ் வந்து பட்டையை கலப்புன்னே சொல்லலாம். சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்கள் பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.